எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சாந்தி அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம முடக்குத்தான் தோசை செய்ய போகிறேன். இதுக்கு என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடக்குத்தான் கீரை ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகு, சீரகம், பெருங்காயம், கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்து இந்த மாவில் கலந்துருவோம். இது இட்லி மாவு தான், இது இட்லி மாவில் கலந்துக்கலாம். முடக்குத்தான் சாப்பிட்டாக்கா முட்டி வலிக்கு, பாதம் வலி, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. பெரியவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இது. இப்போ நான் இதை அரைச்சின்னு வந்துடுறேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் நைஸாக. இதை மாவில் நம்ம கலந்துடுவோம். மாவில் கலந்துடலாம். இது எல்லாத்தையும் போட்டுவிட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே இட்லி மாவுக்கு தோசை உப்பு போட்டுட்டேன். நான் அதில் போட்டு கலந்துடுவோம். நல்லா கலக்கலாம். வச்சிங்களா, நல்லா கலந்துட்டோம். தோசை கல்லில் போட்டு தோசை ஊற்றலாம். கல் காஞ்சி போச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசை கல்லில் எடுத்து எண்ணெய் கொஞ்சம் முடக்கத்தான் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.